அனைவருக்கும் வணக்கம். என் குருநாத ஷோவை வைக்கிறேன். நான் சொல்லி இந்த பதிவு வெளியிட்டேன். இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில்லு கம்மியாகிறத பற்றி தான். இப்போ என் நண்பர்லாம் கேட்டிருந்தாங்க, என்ன நீ வந்து ஏசி ஃப்ரிட்ஜு மட்டும் சொல்லினே இருக்கிறியே, நாங்கள் என்ன இவ்வளோ கரண்ட் பில் ஆகுது, ஏசி வாங்குறது கூட பிரச்சனை கிடையாது, இவ்வளோ கரண்ட் பில் எப்படிடா கட்டுறது அப்படின்னு கேட்குறேன். ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக கரண்ட் பில் அப்படியே பாதியாக குறையும். அதுக்கான சில டிப்ஸு தான். கம்பல்சரி நீங்கள் ஒரு 1000 ரூபா கரண்ட் பில் கட்டுறீங்கன்னா, நான் சொல்கிற வழிமுறையை பண்ணிங்கன்னா 500 ரூபா தான் வரும். 50% அப்படி கண்டிப்பாக குறையும். இன்ஃபேக்ட் இது உண்மை. அதற்கு என்னென்ன வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முதல் வேலையாக ஃபேனை போடாதீங்க. ஏசி ரன் பண்ணும்போது கம்பல்சரி ஃபேனை போடக்கூடாது. அப்படி ஃபேனை போட்டிங்கன்னா கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நீங்கள் அப்படியே பார்க்கலாம், ஒரு மாதம் நீங்கள் ஏசியை போட்டுட்டு ஃபேனை போடாமல் ஒரு மாதம் ரன் பண்ணி பாருங்கள், உங்களுடைய கரண்ட் பில்லு 25% குறைஞ்சிருக்கும். ஒரு 1000 ரூபா கட்டுறதுனா 250 ரூபா குறைஞ்சிருக்கும். அவ்வளோவும் வந்து இந்த ஃபேன் வந்து லாஸ் ஆப் ஆகும் கரண்ட்டை. அப்புறம் சரி, என்னால் ஃபேன் போடாமல் இருக்க முடியாது அப்படின்னா, அதற்கு தான் ஏன் அப்படி அப்படின்னு பார்த்து நிறைய பேர் பார்த்துருக்கும் போது, அந்த சவுண்டு வந்து எஃபெக்ட் வந்து எனக்கு வந்து ஃபேன் போட்டால் தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னென்னா, நீங்கள் ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணுற முறை தான் கரெக்டான முறையில் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஃபேனே போடுறதவில் நீங்கள் ஃபேன் போடுற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஏசியே கொடுக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 12-10 ஆள் இருக்கும். அந்த 12-10 ஆளில் வந்து ஏசியும் ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ண இடமும் உங்களுடைய பெட்டுக்கும் பெட்வீன் பயங்கரமான டிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணிங்கன்னா, ஒரு வால் பக்கத்துலேயே நீங்கள் பெட்டை போட்டு அங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது உங்களுடைய அதோடைய ஸ்விங்கோடைய சவுண்டு வந்து ஃபேனுடைய சவுண்டுக்கும் அதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், மேக்ஸிமம் கரெக்டாக வரும். அப்போ நீங்கள் வந்து ஏசியோட ஃபேனை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணினு படுக்கும் போது உங்களுக்கு ஃபேனு எந்த சவுண்டு கொடுக்குதோ அதே சவுண்டு உங்களுக்கு ஏசி கொடுக்கும். இதை நீங்கள் கரெக்ட் பண்ணாலே ஓரளவு பண்ணிக்கலாம். அப்புறம் 24 டிகிரியில் தான் ஏசியை வந்து கரெக்டாக மெயின்டைன்ஸ் பண்ணணும். சில பேர் பண்ணுறாங்க, நான் வந்து அதிகமாக பண்ணிக்கிறேன், 30-28 பண்ணிக்கிறேன், அப்போ எனக்கு கம்ப்ரஸர் கட் ஆகுமானா, அப்படியும் கிடையாது. இல்லை நான் கீழேயும் பண்ணேன்னா கம்பல்சரி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ரேஷியாவில், அதாவது ஒரு 22-26 வரைக்கும் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கரெக்டான நீங்கள் டிகிரி செட் பண்ணி வச்சிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கம்ப்ரஸர் கட்டாப் ஆகும். நீங்கள் 32 வச்சிங்கன்னா காரண கம்ப்ரஸர் வந்து கட் ஆகி உடனே ட்ரிப் ஆகி உடனே ஆகிடும். அது கொஞ்சம் 32 உடனடியாக ஷட்டனுக்கு வந்து குறையும் போது உடனே கம்ப்ரஸர் ஆன் ஆகிடும். அப்போது இந்த 24-26 வைக்கும்போது கொஞ்சம் லேட்டாகும். 1 ஹவர் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகும். அதாவது 1 ஹவர் வந்து உங்களுக்கு லேட்டாகும் கம்ப்ரஸர் என்ன ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நைட்டு 8 மணிக்கு நீங்கள் போகிறீங்க, காலைல 6 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் ஒரு 2.5 ஒரு கம்ப்ரஸர் ரன் ஆகும். 12 மணிலேருந்து அதாவது காலைல 6 மணிக்குள்ளே கம்ப்ரஸரோட ரன்னிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஏன்னா அந்த வெதர் வந்து மாறி போகிறதால உங்களுக்கு கரண்ட் பில் ஆகும். ஒரு நைட்டு நீங்கள் ஏசியை ஒரு டன் ஏசியை போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 யூனிட் மட்டும்தான் கரண்ட்டு சார்ஜ் ஆகும். அதே மாதிரி ஃபேனு பார்த்தீங்கன்னா, 2 ஃபேன் ஒரு ரூமில் போடுறீங்க அப்படின்னா, 2 ஃபேனுடைய கால்குலேட் பண்ணிங்கன்னா, ஒரு ஃபேனுடைய வாட்ஸ் வந்து 60 வாட்ஸ் 1 ஹவர் ஓடிச்சுன்னா, 8 ஹவர் ஓடிச்சுன்னா 480 வாட்ஸ் வரும். அப்போது ஒரு யூனிட் 6 யூனிட் கரண்ட் வந்து ஒரு ஃபேன் எடுக்கும். அப்போ ஒரு ரூமில் 2 ஃபேன் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு டேபிள் ஃபேனும் ஒரு ஃபேனும் யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ 1 யூனிட் கரண்ட் ஆகுது. ஆனால் ஒரு ஏசியை யூஸ் பண்ணும்போது 2.5 யூனிட் கரண்ட் மட்டும்தான் வரும். பட்டு அப்போ ஃபேனோடைய ஒரு கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில் மிச்சமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது. சரி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, 3வது டைம் நீங்கள் அவுட்டோரை ஃபிட் பண்ணுறது கரெக்டான சைடில் ஃபிட் பண்ணணும். அதாவது நல்ல ஏர்ஃப்ளோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏர்ஃப்ளோ வர இடத்துல அவுட்டோரை கம்பல்சரி யூஸ் பண்ணணும். நீங்கள் அதை போய் ஒரு இருட்டான ரூமில் வச்சு ஒரு டைட்டான ரூமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸர் ஹீட்டாகி அதிக நேரம் உங்களுக்கு ரன் பண்ணும். அதற்கும் அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கும். சரி, அடுத்தபடியாக 4வது, ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணணும். அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி ஃபில்ட்ரை நீங்களே எடுத்து க்ளீன் பண்ணி போடுங்க. நீங்கள் ஏசி டெக்னீஷியனே பார்க்க தேவையில்ல. வாரம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணி போடுறீங்களோ, ஏசி உள்ளே அந்தளவுக்கு டஸ்ட்டும் போகாது, உங்களுடைய பிரச்சனையும் கொடுக்காது, கரண்ட் பில் ஓவராக வரும். ஏசி நீங்கள் க்ளீனாக வச்சிருக்க உங்களுக்கு கரண்ட் பில்லு ரொம்ப லோவாக வரும். ஸ்டார் ரேட்டிங் ஏசியில் வாங்கும் போது கண்டிப்பாக 2 ஸ்டார் வாங்காதீங்க. 5 ஸ்டாரும் ஒரு ஓரளவு ரேட் அதிகமாக இருக்கும். அதனால் 3 ஸ்டாரே ஒரு போதுமானது. ஒரு கரண்ட் பில்லை சேவ் பண்ணுறதுக்கு 3 ஸ்டார் போதுமான ஒரு
பக்காவான இருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஸ்டார் வந்து ஒரு ஒன் இயருக்கு ஒரு 1200 கரண்ட் யூனிட் எடுக்குதுன்னா த்ரீ ஸ்டார் வந்து ஒரு 100 யூனிட் தான் எக்ஸஸாக கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், 1300 எடுக்கும். அதனால் த்ரீ ஸ்டாரே வந்து போதுமானது. அதை நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் பார்த்து எடுக்கும் போதும் உங்களுடைய கரண்ட் பில்லு ஆவரேஜ் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நடைமுறையெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய கரண்ட் பில்லு அப்படியே 50% குறையும், பக்காவாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கனாலும் தெர்மாஸ்டாட்டை பக்காவாக பாருங்கள். ஏன்னா தெர்மாஸ்டாட் மூலிமா அதனுடைய பொசிஷனை யாரும் சரியான முறையில் வைக்கிறதில்ல. புது தெர்மாஸ்டாட் மாற்றுறாங்க, உடனே 6-7 அப்படி போயிடுறாங்க. அதெல்லாம் வந்து ஷார்ட்டாகவே இருக்கும் அப்படி, ஏன்னா அது வந்து அதோடைய ஒர்க்கை செய்யவே செய்யாது. அப்போ தெர்மாஸ்டாட்டை பாருங்கள், ஐஸ் கட்டினாலே பாருங்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது உங்களுடைய கரண்ட் பில்லு வெகுவாக குறைக்கும், நீங்கள் எக்கனாமிக்காக பக்காவாக ரன் பண்ணலாம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மற்ற வீடியோவில் பார்ப்போம்.